உலக அளவில் ஆட்டிசம் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது போன்ற குழந்தைகளுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே மத்தவங்களோட பேசுறதுல உள்ள சிக்கல் தான். ஆனா இந்த பிரச்சனையை தொழில்நுட்பங்களால தீர்க்க முடியும்னு சொல்றாங்க சென்னையை சேர்ந்த முன்னாள் ஐஐடி மாணவர்கள். 2017 ஆண்டு உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட தகவல்களின்படி உலக அளவில் உள்ள 160 குழந்தைகளில் ஒருவர் ஆட்டிசம் நிலையாளராக இருக்கலாம் என அது கூறுகிறது. அவர்களில் ஒருவர்தான் 16 வயதாகும் கவின். சென்னையில் வசிக்கும் இவருக்கு பேச்சு வருவதில் சிக்கல் நீடிக்கின்றது. After 11 years, I mean, he started showing lot of... பிறந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு அதிக அளவில் கோபத்தையும் எதிர்ப்புணர்வையும் வெளிப்படுத்தினான். மனதில் தோன்றுவதை அவனால் வெளிப்படுத்த முடியவில்லை. அதன் பிறகுதான் இதற்கான ஒரு தீர்வை கண்டறியும் முயற்சியில் இறங்கினோம். தொடக்கத்தில் சைகை மொழியில் பேச முயற்சித்தோம். ஆனால் அதிலும் பின்னடைவே ஏற்பட்டது. ஏனெனில் பெரும்பாலான மக்களால் சைகை மொழியை புரிந்து கொள்ள முடியவில்லை. கைபேசி செயலி போன்ற தொழில்நுட்ப உதவியுடன் பிறரிடம் தொடர்பு கொள்ள இவர் இப்போது பயிற்சி பெறுகிறார். இது போன்ற செயலிகளுக்கு மேற்கத்திய நாடுகள் முன்னோடியாக உள்ள போதும் தற்போது இந்திய நிறுவனங்களும் சவால் விட தொடங்கியுள்ளன. குறிப்பாக சென்னை ஐஐடி முன்னாள் மாணவரான நாராயணன் உருவாக்கியுள்ள ஒரே செயலி இந்திய மொழிகள் உட்பட பல்வேறு நாடுகளின் மொழிகளில் இயங்கும் செயல்திறன் கொண்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளில் உருவாக்கப்படும் செயலிகளை காட்டிலும் பன்மடங்கு விலை மலிவாகவும் உள்ளது. நாங்கள் புதுமை கண்டுபிடிப்பாளர்களை கொண்ட சிறிய குழுவினர். உரையாடுவதில் சிக்கல் உள்ள மனதளவில் மாற்றம் கொண்ட நபர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீண்ட நாட்களாக உழைத்து வருகிறோம். இது மட்டுமல்லாமல் வெவ்வேறு விதமான சிக்கல்களை எதிர்கொள்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளோம். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எங்களது நிறுவனம் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு உயர் தொழில்நுட்ப சாதனங்கள் மட்டுமில்லாமல் மென்பொருட்கள் மற்றும் செயலிகள் கூட அதிக விலைக்கு விற்கப்படுவதை ஏற்க முடியாது என அத்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் குறை கூறுகின்றனர். பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் நம்மை வந்தடைந்துள்ளன. கண்களை வைத்து புரிந்து கொள்ளும் தொழில்நுட்பம், அசைவுகளை மையப்படுத்தி புரிந்து கொள்ளும் கருவிகள் என பல தொழில்நுட்பங்கள் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் இருக்க வேண்டும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவராலும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் இந்த கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும். மனித வளர்ச்சிக்காகத்தான் தொழில்நுட்பம் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானதும் கூட. எதிர்காலத்தில் மனதளவிலும் உடலளவிலும் மாற்றம் கொண்டவர்களுக்கு தொழில்நுட்பம் பெரும் உதவி புரியலாம் என்பதும் பலரின் நம்பிக்கையாக இருக்கிறது. Leave us alone.